இஸ்ரேல் ராணுவத்திற்கு உதவக்கூடாது. ஐக்கிய அரபு அமீரக மன்னருக்கு ஈரான் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இஸ்ரேலின் இருப்பு ஈரானுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என ஐஆர்ஜிசியின் கடற்படை தளபதி அலிரேஜா தங்சிரி ஈரானிய மாணவர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய தங்சிரி, இஸ்ரேலிய சியோனிஸ்டுகள் பொருளாதார நோக்கங்களுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறவுகளை அமைத்துக் கொள்ளவில்லை, மாறாக தங்களின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ பணிகளுக்காக இருப்புகளை அமைத்துக் கொண்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம். இது எங்களுக்கு அச்சுறுத்தலாகும். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். மேலும் உலகின் அதிக கடல்வழி எண்ணெய் வணிகம் நடைபெறும் ஹர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடாவில் இனி இஸ்ரேலுக்கு இடமில்லை. டமாஸ்கஸ் தாக்குதலுக்கு நிச்சயம் பதில் தாக்குதல் தருவோம். ஆனால் எங்கள் பதிலடியில் நாங்கள் அவசரப்படவில்லை. தகுந்த நேரத்தில் எங்கள் பதிலடி இருக்கும் என்று கூறினார். இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை அமைத்துக் கொண்ட முதல் வளைகுடா நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். 2020 முதல் இஸ்ரேலுடனான உறவை தொடங்கியது. பாலஸ்தீனிய விவகாரங்களால் பல ஆண்டுகளாக இஸ்ரேலை எதிர்த்து வந்த அரபு கொள்கையை முறித்து கொண்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்போதைய அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியால் இஸ்ரேலுடன் ஆப்ரஹாம் உடன்பாட்டில் 2020 கையெழுத்திட்டது. இவ்வொப்பந்தம் இஸ்ரேலிய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டது. அது முதற்கொண்டு இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி மெல்ல நகர்ந்து வருகிறது ஐக்கிய அரபு அமீரகம்.